ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் மிராக்கல் லைஃப் வித் ரேகா ஸ்ரீ சேனல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா யூரினரி இன்ஃபெக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது யூடிஐ. இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் எதனால் வருது, இது வந்துச்சு அப்படின்னா நமக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், இது எப்படி வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு யூடிஐ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன். அதாவது யூரின் வந்து கலெக்டாக இருக்கிற பை, அதை தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பிளாடர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிளாடரில் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்தாலோ, அப்படி இல்லை அப்படின்னாக்கா அந்த டியூப் இருக்கிற அந்த பிளாடர்லேருந்து வரக்கூடிய டியூப், ஸோ அது வந்து யூரத்ரா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டியூப்பில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ அதுதான் யூடிஐ இன்ஃபெக்ஷன் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். இந்த யூடிஐ இன்ஃபெக்ஷன் வரதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒன்று வந்துட்டு உங்களோட ப்ரெக்னென்சி டைம்லேயும் சரி நார்மலாகவே ஒரு 3-4 லிட்டர் வரைக்கும் தண்ணி வந்து குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணி எடுக்காமல் கம்மியாக குடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் யூரினரி இன்ஃபெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி யூடிஐ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு டாக்டர்கிட்ட போனீங்கனாலே அவங்க வந்துட்டு தண்ணி கரெக்டாக குடிக்கிறீங்களா அப்படிங்கிறதா வந்து ஃபஸ்ட்டு கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 3 லிட்டர் தண்ணியாச்சும் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் வந்துட்டு தண்ணி நிறைய குடிக்கிறதுனாலையும் சரி நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது உங்களோட யூட்ரஸ் வந்துட்டு உங்களை பிளாடரை அழுத்துறதுனாலையும் சரி உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் வந்து அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி யூரின் வரும்போது நீங்கள் அதை அடக்கி வச்சிங்க அப்படின்னாலும் அந்த அங்கே வந்து ஒரு பாக்டீரியாஸ் ஃபார்ம் ஆகி யூரினரி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறமா தேர்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட்டாக வச்சுக்காமல் இருக்கிறது, அதாவது உங்கள் வெஜினல் பார்ட்டை வந்து க்ளீன் பண்ணாமல் இருக்கிறது. நீங்கள் இப்போ ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா யூரின் போனதுக்கு அப்புறமா கண்டிப்பாக அதை வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. சோப் யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி கூட எதுவுமே அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு வாட்டர் வச்சாச்சும் அதை வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் வந்து வாஷ் பண்ணாமல் க்ளீன் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் அதில் வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னாக்கா, நீ யூஸ் பண்ணுற டாய்லெட் வந்து நீட் பண்ணாமல் இருக்கிறது, அதாவது உங்களோட டாய்லெட் பார்த்தீங்க அப்படின்னா க்ளீன் பண்ணாமல் நீங்கள் ஒரு டைம் யூரின் போகிறீங்க அப்படின்னாக்கா அதை வந்து தண்ணி ஊற்றாமல் அடுத்த நேரமும் அதிலே யூரின் போனீங்க அப்படின்னாலும் யூரினரி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா என்னென்ன சிம்டம்ஸ் மூலமாக அதை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் யூரின் போகும்போது வலி இருக்கும், அதாவது லைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெயின் இருக்கும். நார்மலாக இருக்கிற பெயின்லாம் இல்லை, சும்மா உங்களுக்கு சில நேரம் வந்துட்டு டிஸ்டர்பன்ஸ், அதாவது டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லையா, உங்களோட வயிறு பெருசாக இருக்கிறதுனாலையும் சரி. ஸோ அதனால் டிஸ்கம்ஃபர்டபுள் இருக்கும். ஸோ அது இல்லை, நார்மலாக உங்களுக்கு இருக்கிறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பெயின் இருந்துச்சு அப்படின்னாலும் அது வந்து யூரின் இன்ஃபெக்ஷனுக்கான ஒரு சிம்டமாக இருக்கலாம். அதுக்கப்புறமா இச்சிங் இருக்கும், அதாவது அரிப்பு மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அது கூட யூரின் இன்ஃபெக்ஷனோட ஒரு சிம்டம் தான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு எரிச்சல் இருக்கும். நீங்கள் யூரின் போய் முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மாதிரி எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும், ஏதோ சூடாக இருக்கும், ஒரு மாதிரி எரிச்சல் வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னாலும் அது வந்து யூரினரி இன்ஃபெக்ஷனோட சிம்டம் தான். அதுக்கப்புறமா உங்கள் யூரின் கலர், அதாவது நம் எப்பவும் போகிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டார்க் எல்லோவாக இருக்கலாம், இல்லை ரெட்டிஷ் கலரில் இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட் இருந்துச்சு உங்கள் யூரின் போகிறதுல அப்படின்னாலும் அதுவும் வந்து ஒன் ஆஃப் த சிம்டம் தான் இந்த யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கு. இந்த யூரின் போகிற கலரில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். சப்போஸ் நீங்கள் யூரின் போகும்போது பிளட்டு வந்துச்சு, யூரின் கூடவே பிளட்டு வந்துச்சு, இல்லை உங்களோட யூரின் கலர் வந்து ரெட்டாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நீங்கள் வந்து கவனமாக இருந்தே ஆகணும். அது வந்து உங்கள் கிட்னியில் வந்து ஸ்டோன் இருக்கிறதுக்கான ஒரு சிம்டம் தான் அந்த யூரினில் யூரின் வந்து ரெட் கலரில் வராது. ஸோ நீங்கள் போய் உங்களுக்கு ரெட் கலரில் யூரின் வந்துச்சு அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் போய் டாக்டர் போய் உடனே கன்சல்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அவங்க வந்து செக் பண்ணி உங்கள் கிட்னியில் ஸ்டோன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து செக் பண்ணி சொல்லிவிடுவாங்க. ஸோ இன்றைக்கு ஸ்டோன் பார்த்திங்க அப்படின்னா ஏர்லி ஸ்டேஜில் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து மெடிசின் மூலமாகவே கியூர் பண்ணிடலாம். ஸோ ஒரு 5 mmல இருந்துட்டு 10 mmக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா மெடிசின், அதாவது டாக்டர்ஸ் கொடுக்கக்கூடிய மெடிசின், அதுக்கப்புறமா நம்ம வந்து நிறைய தண்ணி குடிக்கிறது மூலமாக அதை வந்து கியூர் பண்ணிடலாம். அதே மாதிரி டார்க் எல்லோ கலரில் உங்களோட யூரின் வந்துச்சு அப்படின்னால நீங்கள் வந்து நிறைய தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நார்மலாக ஆகிடும். ஸோ நீங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கணும். அதுக்கப்புறமா இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன், அதாவது யூடிஐ வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரீடைம் லேபர் நடக்கிறதுக்கு கூட சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த யூடிஐ இருக்கும்போது அது வந்து டெலிவரி டைமில் உங்களுக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய ப்ரொஸ்டாகிளாடின் அப்படிங்கிறத வந்து அப்போவே ரிலீஸ் ஆக வச்சிடும். ஸோ வந்துட்டு அப்போ ரிலீஸ் ஆச்சுது அப்படின்னா அது வந்து உங்களோட கர்ப்பப்பை இருக்கு இல்லையா, ஸோ கர்ப்பப்பை வந்து தசையை வந்து தூண்டி உங்களுக்கு கான்ட்ராடிக்ஷன் வந்து வர வச்சு உங்களுக்கு அப்போமே டெலிவரி பெயின் வந்து வர வச்சிடும். ஸோ நீங்கள் வந்துட்டு யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்குது, யூடிஐ இருக்குது அப்படின்னா ரொம்ப கவனமாக இருங்க. இது வந்து ப்ரீடர்ம் லேபரில் கொண்டு உங்களை விடதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது.
யூரின் போகும்போது ஏதாவது பெயினு இச்சிங் இல்லை எரிச்சல் இந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து உடனே போய் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணிடுங்க. அவங்க வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்டிபயாட்டிக் சிரப் ஏதாச்சும் கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து ரெகுலராக எடுத்து அவங்க சொல்கிற டைமுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இதிலேருந்து கண்டிப்பாக இதை வந்து க்யூர் பண்ணிடலாம். இது வந்து பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் இல்லை. ஸோ ஈஸியாகவே இதை வந்து டாக்டர் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே இதை வந்து ஈஸியாகவே சரி பண்ணிடலாம். ப்ரெக்னென்சி டைமில் உங்களோட உடம்பு பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரேட்டாகவே வச்சுக்கோங்க, டீஹைட்ரேட்டாக விடாதீங்க. நீங்கள் அதிகமாக தண்ணி குடிச்சிங்க அப்படின்னாலே உங்கள் உடம்புக்கு ஹைட்ரேட்டாகவே இருக்கும். காஃபி டீயெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிடுங்க. உங்களால் அதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணும்போது அப்படின்னாக்கா உங்களால் வந்துட்டு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அந்தளவு கம்மி பண்ணிக்கோங்க. சோடாவெல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது நல்லது. சோடாலாம் பார்த்தீங்கன்னா உங்களை வந்துட்டு டீஹைட்ரேட் பண்ணிடும். ஸோ வந்துட்டு முடிஞ்ச அளவு சோடாவெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உங்களோட ப்ரெக்னென்சி டைமில் டைட் லெகின் போடுறது, டைட் ஜீன் போடுறது, இந்த மாதிரி டைட்டான ட்ரெஸ் போடுறதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி நீங்கள் பண்ணாலே உங்களுக்கு வந்துட்டு யூடிஐ வராமல் கண்ட்ரோல் பண்ணலாம். உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யாருக்காச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.